ஹாய் மக்களை, வெல்கம் பேக் டு தமிழ் ரீட். இன்னைக்கு நம்ம தமிழ் ரீட் சேனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழகத்துல அமல்படுத்தப்பட்ட தளர்வில்லா முழு பொது முடக்கத்தின் காரணமா மாவட்ட எல்லைகளுக்கு காவல்துறை சீல் வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியில வந்திருக்கு. அதை பத்தி டீடைலா இப்ப நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம தமிழ் ரீட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்க மொபைல தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழகத்துல அமல்படுத்தப்பட்ட தளர்வில்லாத முழு பொது முடக்கத்தின் காரணமா மாவட்ட எல்லைகளுக்கு காவல்துறை சீல் வைத்தது. தமிழகத்துல கொரோனா இரண்டாவது அலை ரொம்ப வேகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. கொரோனா முதல் அலையை காட்டிலும் இரண்டாவது அலையில் பாதிப்பும் சரி இறப்பும் சரி அதிக அளவுல இருக்கு. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு கடந்த மே 10 முதல் முழு பொது முடக்கம் அமல்படுத்தியது. புதிய கட்டுப்பாடுகளுடன் முழு பொது முடக்கம் கடந்த 15 முதல் அமல்படுத்தப்பட்டது. இதற்கிடையே கொரோனா தொற்று பரவும் வேகம் குறையாததினாலும் மக்கள் முழு பொது முடக்கத்தை மீறி சாலைகளில் சுற்றி திரிந்ததினாலும் தளர்வில்லா முழு பொது முடக்கம் ஞாயிற்றுக்கிழமை 9 முதல் அமல்படுத்தப்படும் என கடந்த 22 அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பின்படி திங்கட்கிழமை காலை முதல் தளர்வில்லா முழு பொது முடக்கம் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. மேலும் சுமார் 1.20 லட்சம் போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதே மாதிரி இதையொட்டி மாநிலம் முழுவதும் மருந்து பால் பத்திரிகை விற்பனை கடைகளை தவிர்த்து மீதியுள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் ஆளில்லாத கண்காணிப்பு விமானம் மூலமா போலீசார் திங்கட்கிழமை கண்காணித்தனர். சாலைகளில் மருத்துவத்துறை பத்திரிகை துறை பால் வாகனங்கள் மட்டும் செல்வதற்கு காவல்துறையால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த வாகனங்களையும் இ பதிவு உள்ள வாகனங்களையும் தவிர்த்து பிற வாகனங்களை போலீசார் வாகன சோதனையில் கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். மருத்துவ தேவைக்கு மட்டும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதையும் மீறி வீட்டை விட்டு வெளியே வந்து சாலையில் சுற்றி கொண்டிருந்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். முன்கள பணியாளர்கள் தவிர்த்து பிறர் வாகனங்களில் செல்வதற்கு இ பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தாங்க. இதனால் வாகன சோதனையில் இ பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை மட்டும் சாலையில் செல்ல போலீசார் அனுமதிச்சாங்க. மேலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதை தடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டம் எல்லைகளுக்கும் போலீசார் சீல் வைத்தனர். மேலும் அங்கு தற்காலிகமாக சோதனை சாவடி அமைத்து வாகனங்களை சோதனையிட்டு வந்துட்டு இருக்காங்க. சென்னையில் தளர்வில்லா முழு பொது முடக்கத்தையொட்டி சுமார் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 380 இடங்கள்ல வாகன சோதனை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்டறியும் வகையில் ட்ரோன் கேமரா மூலமா காவல்துறையினர் நகரின் முக்கியமான பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளை கண்டறியும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களை எச்சரித்து அனுப்பிட்டு இருக்காங்க. வாகன போக்குவரத்தை முற்றிலும் தடுக்கும் வகையில் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சாலை, நூறடி சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் எல்பி சாலை, GST சாலை, ராஜாஜி சாலை, ஆற்காடு சாலை, ரேடியல் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட முக்கியமான சாலைகளின் நடுவே சுமார் 1,000 இடங்கள்ல தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. நகரில் உள்ள 38 பெரிய மேம்பாலங்களையும் 75 சிறிய வகை மேம்பாலங்களையும் தடுப்பு வேலிகள் மூலமா போலீசார் மூடியிருக்காங்க. அத்தியாவசிய பணிகளுக்கான வாகனங்கள் வந்தால் மட்டும் மேம்பாலங்கள் திறந்துவிடப்படுகின்றன. இதே போல முக்கியமான தெருக்களும் சாலை தடுப்புகள் மூலமா மூடப்பட்டன. அத்தியாவசிய வாகனங்கள் முன்கள பணியாளர்கள் வாகனங்கள் மட்டும் சாலையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதால் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. நகர் முழுவதும் உள்ள 408 போக்குவரத்து சிக்னல்கள் போலீசார் அணைத்து வைத்தனர். கொரோனா முதல் அலையை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்ட போது இந்த சிக்னல்கள் முடக்கி வைக்கப்பட்டிருந்தன. செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் பல்வேறு தளர்வுகளுடன் முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டதினால் அப்போது முதல் சிக்னல்கள் இயக்க நிலைக்கு கொண்டுவரப்பட்டன. தற்போது 8 பின்னர் சிக்னல்கள் மீண்டும் முடக்கப்பட்டுள்ளன. பொது முடக்கத்தை மீறுவோர், கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறுவோர் ஆகியோர் மீது போலீசார் எந்தவித சமரசமின்றி திங்கட்கிழமை வழக்கு பதிவு செய்தாங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் ட்ரீட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. Be positive, take care, stay home, stay safe and thanks for watching.